गुड मॉर्निंग स्टूडेंट्स इप्पो नाम पाक्क पोरोम इंद वीडियोवुल नाम एडुत्तुकाट्टु 10 11 12 इंद मूणु कणक्कैयुम் नाम इदुल पाक्क पोरोम इप्पो नाम पाक्क पोरोदु एडुत्तुकाट्टु 10 पक्कम 241 इप्पो पारुंग अणु निर्मत्ताल் ரூபாய் 10 முகமதிப்புள்ள முகமதிப்பில் வெளியிடப்பட்ட நேர்மை பங்குகளே தியாகு என்பவர் வைத்திருந்த ரூபாய் 200 நேர்மை பங்குகளுக்கு ரூபாய் 200 நேர்மை பங்குகளுக்கு இறுதி அழைப்பு தொகையான 3 செலுத்தாத காரணத்தால் அவை ஒருபிளப்பு செய்யப்பட்டன அப்பங்குகளை ரூபாய் 6 வீதம் லட்சுமனுக்கு மறு வெளியீடு செய்யப்பட்டன உறுப்பிழப்பு மற்றும் வெளியீட்டிற்கான குறிப்பேட்டு பதிவுகள் தருக அப்படினு சொல்றாங்க இதுல ரூபாய் 200 னு அங்க தப்பா போட்டுருக்கு வெறும் 200 பங்குகள் 100 ரூபாய் 200 இல்ல 200 பங்குகள் தியாகுங்கறவர் 200 பங்கு வச்சிருக்கார் 200 பங்குகள் வச்சிருக்கார் இவர் எதை கட்டி இருக்காரு இவர் இறுதி அழைப்பு தொகை 3 செலுத்தாத காரணத்தினால் இறுதி அழைப்பு தொகை 3 செலுத்தல ரூபாய் 3 செலுத்தல இந்த செலுத்தாத காரணத்தினால இவருடைய பங்குகள் ஒருபிளப்பு செய்யப்படுகின்றன ஒருபிளப்பு செய்யப்படுதா பங்குகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன இப்போ பாருங்க 11வது பதிவு இப்போ நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று எவ்வளவு 200 பங்கு ஒரு பங்கினுடைய மதிப்பு 10 ரூபாய் அது சொல்றான் 10 ரூபாயில இந்த 3 ரூபாயை 3 ரூபாய் தான் கட்டல 10 ரூபாய் பங்குல 3 ரூபாய் கட்டல அப்படினா 7 ரூபாய் கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப 200 * 10 2000 ரூபாய் பங்கு இத நீங்க பறிமுதல் பண்ணிட்டீங்க அவர் எதது கட்டல கட்டாதது இறுதி அழைப்பு மட்டும்தான் அப்ப நேர்மை பங்கு இறுதி அழைப்பு கணக்கு 200 பங்கு ஒரு பங்கினுடைய வேல்யூ 3 ரூபாய் 200 * 3 600 ரூபாய் அப்போ ஒருத்தன் 200 பங்கு வாங்கினான் 7 ரூபாய் கட்டிட்டான் 3 ரூபாய் தான் கட்டல 3 ரூபாய் 600 ரூபாய் கட்டாததுக்காக அப்ப அவன் எவ்வளவு கட்டிருக்கான் ஒரு பங்கு 10 ரூபாய் பங்குல 3 ரூபாய் கட்டல அப்ப எவ்வளவு கட்டிருக்கான் 7 ரூபாய் கட்டிருக்கான் அந்த கட்டாதனால அந்த பங்கு 200 * 7 1400 ரூபாய் கட்டிருக்கான் இந்த 600 ரூபாய் கட்டாததனால அந்த பங்கு நீங்க புடிங்கிட்டீங்க அப்போ கம்பெனியை பொறுத்த வரையும் மீதி இருக்க அந்த 2000ல 600 போக 1400 ரூபாய் லாபம் मीडूंगा இப்போ இதுல 7 ரூபாய் வசூல் ஆயிடுச்சு 3 ரூபாய் தான் வசூல் ஆகல அப்ப 10 ரூபாய் பங்குல 7 ரூபாய் தான் கட்டிட்டான் மீதி 3 ரூபாய் தான் கட்டணும் இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் இப்ப 7 ரூபாய் கட்டல 3 ரூபாய் பாக்கி 7 ரூபாய் கட்டிட்ட இன்னும் 3 ரூபாய் பாக்கி கட்டறியா கட்டலையா கட்டல உன் பங்க புடிங்கிரவா இப்போ வேற யாரு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இனிமே அத மறு வெளியீடு செய்வாங்க இப்போ மறு வெளியீடு செய்யும்போது கேட்பாங்க இப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் 7 ரூபாய் அவன் கட்டிட்டான் இன்னும் 3 ரூபாய் தான் நமக்கு பாக்கி ஆனா பங்கினுடைய மதிப்பு 10 ரூபாய் அப்ப அந்த கம்பெனில இருக்க டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 800 பங்குகளை மறு வெளியீடு செய்வாங்க அவண்டத பறிமுதல் பண்ணிட்டு அதை மீண்டும் வெளியிடுவாங்க அப்படி மீண்டும் வெளியிடும் போது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 3 ரூபாய் வந்துருச்சுனா போதும் ஏன்னா ஏற்கனவே அவன் 7 ரூபாய் கட்டிட்டான் 3 ரூபாய் கட்டல அவன்கிட்ட வாங்கிட்டோம் அப்ப யாரு கட்டுறா 3 ரூபாய் சரியா 10 ரூபாய் பங்கு 3 ரூபாய்க்கு தர்றாங்க அப்படினா டக்குன்னு வாங்கிடுவான் யாரும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவன் 7 ரூபாய் கட்டிட்டா இவன் 3 ரூபாய் கட்டறான் நமக்கு பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் வந்துருச்சு ஓகே தானே இது பண்ணுவாங்க இப்போ 700 ரூபாய் இந்த பங்கு 200 பங்கு 7 ரூபாய் தான் கட்டிட்டான் இன்னும் 3 ரூபாய் தான் கட்டல அப்போ நம்ம கம்பெனி என்ன சொல்றோம் அப்ப 3 ரூபாய் தான் கட்டல யார் கட்டறா
உடனே என்ன பண்ணுவாங்க, 3 ரூபா கட்டினா 10 ரூபா மதிப்புடைய பங்கு கிடைக்குது, யாரும் முன்னாடி வருவாங்க. அப்போது ஒருத்தன், சார் நான் கட்டுறேன் சார், ஓகே உனக்கு கொடுத்துறேன், ஆனால் இன்னொருத்தன், சார் 3 ரூபா நான் 4 ரூபா தரேன் சார், என்ன கொடுங்க சார், ஓகே. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, 3 ரூபா இவன் 7 ரூபா கொடுத்துட்டான், இவன் 4 ரூபா தர்றேங்கண்ணா, ஓகே தானே. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் சார், நான் 5 ரூபா தரேன் சார்ண்ணா. இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், 6 ரூபா தரேங்கண்ணா, ஓகே. நம்மளை பொறுத்த கம்பெனியை பொறுத்த வரையிலும் அவன்கிட்ட 7 ரூபா வாங்கியாச்சு, இன்னும் 3 ரூபா தான் வரல, அந்த 3 ரூபாய்க்கு கீழே கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் நான் 2 ரூபா தட்டுமான்னா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன்கிட்ட 7 ரூபா இவன்கிட்ட 2 ரூபா தந்தால் 7 × 2 = 9 தானே, ஒரு பங்கின் மதிப்பு 10 ரூபா இல்லையா, அப்போ குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. கூட ஒருத்தன் வாங்கினா கொடுத்துருவாங்க, அப்போ 7 ரூபா கட்டிட்டான். இன்னொருத்தன் வந்து 3 ரூபா கட்டுறான், ஓகே 7 × 3 = 10 நமக்கு ஓகே. ஒருத்தன் 4 ரூபா கட்டுறாங்கண்ணா, ஓகே இவன் 7 ரூபா ப்ளஸ் இவன் 4 = 11 10 ரூபா பங்கு, இப்போ 11 ரூபாய்க்கு நம்ம 1 ரூபா கூட தரும் போது ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் அந்த பங்கை 6 ரூபா கொடுத்து வாங்கிட்டான், அப்பங்குகள் ரூபாய் 6 வீதம் லக்ஷ்மணனுக்கு மறு வெளியீடு செய்யப்பட்டன அப்படின்னு சொல்றான். அப்போ லக்ஷ்மணங்கிறவருக்கு லட்சுமணன் வாங்கினா என்ன, ராமர் வாங்கினான்னா, சீதை யார் வாங்கினாலும் நமக்கு கவலை இல்லை. 200 பங்கு ஒருத்தன் 6 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறான். இப்போ வாங்கினாக்க நமக்கு பணம் வருதா இல்லையா, வங்கி கணக்கு பற்று 200 × 6 1200 ரூபா. இதுல 10 ரூபா பங்கு நீங்க 6 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அந்த பங்கினுடைய மதிப்பு 10 ரூபா, அதை நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, 6 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 ரூபா நஷ்டம் தான், அப்ப பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று 200 × 4 = 800 ரூபா நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 2000 ரூபா. இது 11வது பதிவு, இது 12வது பதிவு. இது பங்குகளை மறு வெளியீடு செய்வது. சார் என்ன சார் நஷ்டம் இல்லைங்க, 10 ரூபா பங்கு 6 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால நஷ்டம், ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே அது 7 ரூபாய்க்கு வந்துருச்சு, ஏற்கனவே அது 7 ரூபா 1400 ரூபா லாபம், 7 ரூபா கட்டிட்டான். அந்த பங்கு ஒருத்தனுக்கு வெளியிடும் போது 800 ரூபா நஷ்டம், 1400 ரூபா ஒருத்தன் ஏற்கனவே கட்டிட்டான், 7 ரூபா கட்டிட்டான். இப்போ நீங்கள் மீதி 3 ரூபா தான் ஒருத்தன் கட்டணும், ஆனால் 10 ரூபா பங்கு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, 6 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அப்போ 400 ரூபா நஷ்டம் தானே நமக்கு, அப்போது நஷ்டம். எதில், 7 ரூபாய்க்கு ஒருத்தன் கொடுத்துட்டான், இவன் 6 ரூபா கொடுத்தான், அப்போ 7 × 6 = 13 3 ரூபா நமக்கு ஒட்டு மொத்தத்தில் லாபம். அதைத்தான் அடுத்தது 13வது பதிவு. இந்த லாபத்தை, அதாவது இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலின காப்பு கணக்குக்கு மாற்றணும், பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று. இங்கே பாருங்க, 1400 ரூபா இங்கே வரவுல இருக்கு இல்லையா, 1400 ரூபா பங்கு ஒரு பிழப்பு வரவுல இருக்கு, இங்கே பங்கு ஒரு பிழப்பு 800 ரூபா பற்றுல இருக்கு. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 600 ரூபா. இந்த 600 ரூபா தான் பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு, முதலின காப்பு கணக்கு வரவு 600 ரூபா. இதுதான் முதலின காப்பு கணக்கு வரவு. இது 13வது பதிவு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாகுங்கிறவன் 200 பங்கு வச்சிருக்காரு, இறுதி அழைப்பு 3 ரூபா கட்டல, அவருடைய பங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு, ஒரு பங்கு 10 ரூபா அது சொல்லிட்டான், பங்கு 10 ரூபா இறுதி அழைப்பு 3 ரூபா கட்டலை. அப்போ 10 ரூபாயில் இறுதி அழைப்பு 3 ரூபா கட்டலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற விண்ணப்பம் ஒதுக்கீடு முதலழைப்பு எல்லாம் சேர்த்து 7 ரூபா கட்டிட்டாங்க, அவன் 7 ரூபா கட்டிட்டான், 3 ரூபா தான் கட்டலை, அதை பங்கை நீங்கள் பிடிங்கிட்டீங்க, அப்போ அவனுக்கு நஷ்டம், நமக்கு அந்த 200 × 7 1400 ரூபா நமக்கு லாபம், ஓகே. இந்த பங்கை பறிமுதல் செஞ்சதில் 1400 ரூபா லாபம், ரைட். இப்போ அதை விட்டுருவோம், 10 ரூபா பங்கு இப்போ நீங்கள் 6 ரூபாய்க்கு வெளியிடுறீங்க, 10 ரூபா பங்கு 6 ரூபாய்க்கு வெளியிட்டால் நமக்கு 4 ரூபா நஷ்டம் தானே, பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று 200 × 4 800 ரூபா. சரி,
இப்போ 1400 இங்க வரவு, 1400 வரவு லாபம், 800 பற்று நஷ்டம். 1400 வரவு லாபத்துல 800 பற்று நஷ்டம். 1400 லாபத்துல 800 நஷ்டம். அப்ப நமக்கு 600 லாபம் தானே. இந்த 600 லாபத்தை முதலின காப்பு கணக்குக்கு மாத்திக்குவாங்க. இது எடுத்துக்காட்டு 10. அடுத்தது எடுத்துக்காட்டு 11. எடுத்துக்காட்டு 11, அதுவும் 241 பக்கம். எடுத்துக்காட்டு 11, எடுத்துக்காட்டு 11 பக்கம் 241. மருது நிறுவனம் 10 ரூபாய் மதிப்புள்ள 100 பங்குகளை பங்கு ஒன்றுக்கு 4 இறுதி அழைப்பு தொகை செலுத்த தவறியதால் 150 பங்கு. இதுல இறுதி அழைப்பு 4 ரூபாய். இது ஒருத்தர் கட்டலை. 100 பங்கு வச்சிருக்கிற ஒருத்தர் யாருன்னு கொடுக்கல. மருது நிறுவனம்னு ஒன்று 150 பங்கு அவங்ககிட்ட இருக்கு. அவங்க இறுதி அழைப்பு 4 செலுத்த தவறியதால் பங்குகளை ஒரு பிழப்பு செய்தது. ஓகே, இந்த பங்கை பறிமுதல் செய்யும். பறிமுதல் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க? 11வது பதிவு நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று எவ்வளவு? 150 × 10 1500. இதுல எவ்வளவு அவன் கட்டல? எவ்வளவு கட்டல? 4 ரூபாய் கட்டல இல்லையா. அவங்கிட்ட 4 ரூபாய் கட்டாததுனால அவங்கிட்ட இருந்து 1500 ரூபாய், 150 × 4 600 ரூபாய் அவன் கட்டாததுனால அவன்கிட்ட பங்க பறிமுதல் செஞ்சிட்டான். ஆனா அவன் எவ்வளவு கட்டியிருக்கான்? 10 ரூபாய் பங்குல 4 ரூபாய் கட்டல, மீதி 6 ரூபாய் அவன் கட்டியிருக்கான் இல்லையா. அந்த கட்டுனது நம்ம பொறுத்த வரைக்கும் என்னது? லாபம். அப்போ 200 × 150 × 4 இறுதி அழைப்பு கட்டலை. அப்போ நேர்மை பங்கு இறுதி அழைப்பு 150 × 4 கட்டலை 600 ரூபாய். எவ்வளவு கட்டியிருக்காங்க? 10 ரூபாயில 4 ரூபாய் தான் கட்டலை. அப்போ மீதி 6 ரூபாய் கட்டியிருக்காங்க. 150 × 6 பங்கு ஒரு பிழப்பு கணக்கு. 150 × 6 900 ரூபாய். இது 11வது பதிவு. இது ஓகே. ஒருத்தன் பணம் கட்டலை, இறுதி அழைப்பு 4 ரூபாய் கட்டலை அப்படின்னா மீதி இருக்க 6 ரூபாய். 10 ரூபாய் பங்குல 4 ரூபாய் கட்டலைன்னா 6 ரூபாய் கட்டிட்டான்னு அர்த்தம். 4 ரூபாய் கட்டலை, அந்த பங்கை பறிமுதல் செஞ்சிட்டான். ஒரு பங்கினுடைய மதிப்பு 10 ரூபாய். அப்ப நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று 150 × 10 1500 ரூபாய். அவன் கட்டாதது 150 × 4 600. அவன் கட்டுனது 150 × 6 900 ரூபாய். வரவுல வச்சிருக்கு. அப்ப பங்கு ஒரு பிழப்பு என்பது லாபம். 600 ரூபாய் தான் கட்டலை, 900 ரூபாய் கட்டிட்டான். அவன்கிட்ட வந்து பங்கு பிடிக்கிட்டீங்க, அவன் கட்டுனது நமக்கு லாபம், 900 ரூபாய் லாபம். இது 11. 12, இந்த பங்குகளை பங்கு ஒன்றுக்கு 9% மறுவெளியீடு செய்தது. இப்படி கொடுத்துருந்தா ஓகே. ஆனா 100 பங்குகளை மட்டும்தான் வெளியீடு செய்து, 150 பங்குகளை பறிமுதல் செஞ்சிட்டோம், ஆனா 100 பங்குகள் மட்டும்தான் நம்ம வெளியிடணும். அப்ப வெளியிடும் போது வங்கி கணக்கு பற்று 100 பங்குகள், ஒரு பங்கு எவ்வளவு வெளியிடறான்? 100 × 9 900 வெளியிடறான். இதுல எவ்வளவு நஷ்டம்? 10 ரூபாய் பங்கு இப்ப நீங்க 9 ரூபாய் வெளியிடுறீங்க, 1 ரூபாய் நஷ்டம். அப்போ பங்கு ஒரு பிழப்பு கணக்கு, பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று 100 × 1 100 ரூபாய். நேர்மை பங்கு முதல் கணக்கு 1000 ரூபாய். ஏன்னா 100 பங்கு தான் வெளியிடுறீங்க, 9 ரூபாய் பணம் வந்துருச்சு 100 பங்குக்கு. 10 ரூபாய் பங்கு 9 ரூபாய் வெளியிட்டதுனால 1 ரூபாய் நஷ்டம். 100 × 1
நூறு இன்டு ஒன்று 100 ரூபா நஷ்டம். ரைட். இப்போ 13வது பங்கு என்ன பண்ணுவோம், போன கணக்கில் என்ன பண்ணோம், ஒரு பிழப்பில் 900 ரூபா லாபம், 900 ரூபா வரவு லாபம், 100 ரூபா பற்று நஷ்டம், அதனால 800 ரூபா போடணும்னு போன கணக்கில் போட்டோம். ஆனால் இந்த கணக்கில் அதோட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இது 150 பங்குகளை ஒரு பிழப்பு செஞ்சதில் லாபம், இது 100 பங்குகளுக்கான நஷ்டம். அப்போ ரெண்டும் எங்கே இடிக்குதுல்ல. அப்போ 150 பங்குக்கு லாபம் 900 ரூபா, அப்போ 100 பங்குக்கு எவ்வளவு, 150 × 6 900 ரூபா, 150 பங்குக்கு. அப்போ 100 பங்குக்கு 100 × 6 600 ரூபா தான் வரவு. இது 150 பங்குக்கு 900 ரூபா வரவு. ஆனால் 100 ரூபா 100 பங்கு தானே இப்போ மீண்டும் வெளியிடுறீங்க, இது 100 பங்குக்கான நஷ்டம் தானே. அப்போ 100 பங்குக்கு எவ்வளோ லாபம்னு பார்க்கணும். 150 பங்குக்கு 150 × 6 900 ரூபா லாபம். அப்போ 100 பங்குக்கு எவ்வளோ, 100 × 6 600 ரூபா லாபம், 600 ரூபா வரது. இப்போ இங்கே எவ்வளோ பற்று இருக்கு, 100 பங்குக்கு 100 × 1 100 ரூபா பற்று. அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 500 ரூபா தான் வருது. இந்த 500 தான் பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று, பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று 500 ரூபா, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 500 ரூபா. பார்த்துக்கணும், 150 பங்கை பறிமுதல் செஞ்சிட்டாங்க, ஆனால் மீண்டும் வெளியிடுறது 100 தான் வெளியிடுறாங்க. அப்போ கவனமாக இந்த இடத்துல அப்படி ஒர்க் பண்ணணும். இது எடுத்துக்காட்டு 11. இந்த வீடியோவில் நாம் போட போகிற கடைசி கணக்கு எடுத்துக்காட்டு 12. எடுத்துக்காட்டு 12 பக்கம் 242. எடுத்துக்காட்டு 12 பக்கம் 242. இப்ப பாருங்க, ஜெமினி வரையறு நிர்மம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 10 மதிப்புள்ள 7 அழைக்கப்பட்ட கம்பெனி அழைச்சதே 7 ரூபா தான், விண்ணப்பம் ஒதுக்கீடு முதல் அழைப்பு 7 ரூபா நிறுத்திட்டாங்க, இன்னும் 2 அழைப்புக்கே போகல. 7 அழைக்கப்பட்ட 20 சாதாரண பங்குகளை ஒரு பிழப்பு செய்தது, 7 ரூபா பங்கை தான் ஒரு பிழப்பு செய்து. அதை மகேஷ் என்பவர் அப்பங்குகளுக்கான விண்ணப்பம் மற்றும் ஒதுக்கீட்டு பணம் ரூபாய் 5 செலுத்தி இருந்தார், அது 7 தான் அழைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதில் மகேஷ்ங்கிறவர் ரூபாய் விண்ணப்பம் ஒதுக்கீடுக்குன்னு 5 கட்டிட்டாரு, அவற்றில் 15 பங்குகள் பங்கொன்றுக்கு 6 வீதம் பெற்றுக்கொண்டு 7 வீதம் செலுத்தப்பட்ட பங்குகளாக நரேஷ் என்பவருக்கு மறு வெளியீடு செய்தது. ரைட். இப்போ இதெல்லாம் குழப்பம் வேண்டாம், நரேஷ் இதெல்லாம் விட்டுருங்க. கம்பெனி 7 மதிப்புள்ள பங்குகளை தான், 7 தான் அழைச்சிருக்கு, அந்த பங்குகளை 20 சாதாரண பங்குகளை ஒரு பிழப்பு செய்து, 20 பங்குகளை ஒரு பிழப்பு செய்துங்க. அப்போ நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று எவ்வளவு, 20 × பொதுவாக என்ன பண்ணுவான், ஒரு பிழப்பு செஞ்சால் ஒரு பங்கு 10 ரூபானா 10 ரூபா போடுவான், ஆனால் இது 7 அழைக்கப்பட்ட பங்கு, அப்போ 20 × 7 140 ரூபா தான் இது. இப்போ இதுல எவ்வளவு அவன் கட்டளை ஒரு பிழப்பு செய்தது, மகேஷ் என்பவர் அப்பங்குகளுக்கான விண்ணப்பம் மற்றும் ஒதுக்கீடு ரூபாய் 5 செலுத்தி இருந்தார், அப்போ விண்ணப்பம் ஒதுக்கீடுன்னு 5 செலுத்தி இருந்தார், ஆனா அவர் செலுத்தாதது எவ்வளவு, 7 ரூபா தான் பங்கு, 7 ரூபா பங்குல விண்ணப்பத்திற்காக ஒதுக்கீட்டுக்காக அவர் 5 செலுத்திட்டார், அப்ப இன்னும் அவர் செலுத்தாதது 2 ரூபா தான் செலுத்தார், அந்த 2 ரூபா செலுத்தாததுனால அவருடைய நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு, முதல் அழைப்பு எவ்வளவு, 20 ×
2 ரூபா. ஏன்னா 5 ரூபா அவர் கட்டிட்டார், 20 × 2 = 40 ரூபா கட்டலை. அவர் கட்டினது இது, கட்டாதது போட்டாச்சு. கட்டினது 5 ரூபா, அது லாபம். பங்கு ஒரு கிழப்பு கணக்கு வரவு 20 × 5 = 100 ரூபா. இது 20 பங்குகளை 5 ரூபா கட்டிட்டான், 2 ரூபா கட்டலை. இன்னும் 2 ஆம் வழிக்கு போகலை, 7 ரூபா தான் அந்த பங்குனுடைய இப்போதைக்கு மதிப்பு. அப்போ 20 × 7 போட்டாச்சு. அவர் கட்டாதது 40 ரூபா, கட்டினது 100 ரூபா. அவர் கட்டினது இனிமே அவருக்கு கிடையாது, நம்ம பறிமுதல் பண்ணிட்டோம், இனிமே நமக்கு லாபம். அதனால தான் நமக்கு வரவில் வரும். ரைட், இது 11வது. இதுல எத்தனை பங்குகளை வெளியீடு செய்யறாங்க? அவற்றில் 15 பங்குகள் பங்கு ஒன்றுக்கு 6 வீதம் பெற்றுக்கொண்டு. அப்போ வங்கி கணக்கு பற்று 15 பங்குகளை தான் வெளியிடறாங்க. 15 × 6 = 90 ரூபா. 7 ரூபா பங்குக்கு இப்போ 6, மொத்தம் அந்த பங்கினுடைய மதிப்பு எவ்வளவு? 7 ரூபா தான் இல்லையா? விண்ணப்பமும் ஒதுக்கீடும் சேர்ந்து 5 ரூபா, அழைப்பு 2 ரூபா, 7 தான், இன்னும் 3 ரூபா. ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க பங்கு 10 ரூபா பங்கு, ஆனா அது அழைப்பு தான் இருக்கு, 7 ரூபா தான். அதுல 15 பங்குகளை வெளியிட்டாச்சு. 7 ரூபா பங்கு இப்ப 6 ரூபாய்க்கு வித்துருவோம், 1 ரூபா நமக்கு நஷ்டம். 15 × 1, 7 ரூபா பங்கு 6 ரூபாய்க்கு வித்துறா, 1 ரூபா நஷ்டம். 15 × 1 பங்கு ஒரு கிழப்பு கணக்கு பங்கு, 15 × 1 = 15, பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று. நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 105 ரூபா. அதாவது இந்த பங்கு ஒன்று 7 ரூபா, 15 × 7 = 105 ரூபா. ரைட், இப்போ இது வரவு 100 ரூபா, 100 ரூபா வரவு, இது பற்றுல 15 ரூபா அப்படின்னு போட்டு டக்குன்னு போட போடணும். இப்போ 13வது பதிவு. அடுத்த பதிவு நம்ம என்ன பண்ணுவோம், பங்கு ஒரு பிழப்பு கணக்கை பற்றெழுதி முதலின காப்பு கணக்கை வரவெழுதும். பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு. இங்கே நமக்கு 100 ரூபா லாபம், 15 ரூபா நஷ்டம், 85 போடணும். ஆனால் போட முடியாது. இது 20 பங்குகளுக்கான லாபம், இது 20 பங்குக்கான லாபம், இது 15 பங்குக்கான நஷ்டம். அப்போ 20 பங்குக்கு 20 × 5 = 100 ரூபா லாபம். ஆனா நமக்கு 15 தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ 15 × 5, 15 × 5 = 75 ரூபா வரும். 15 தான் வெளியிட்டு இருக்காங்க, 15 × 5 75 ரூபா வரவு, 15 × 1 15 ரூபா பற்று நஷ்டம். அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 60 ரூபா. இந்த 60 ரூபாயை தான் முதலின காப்புக்கு மாற்றணும். ஸோ பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு, நமக்கு எவ்வளவு? வெறும் 60 ரூபா தான் போடணும். ஈஸி. இப்போ இனிமே இதே 6 கணக்குக்கு, 3 கணக்கு, 1, 7, 8, 9 ஒரு வீடியோ, இதே மாதிரி பயிற்சி வினாவில் 7, 8, 9 பயிற்சி வினாவில் 10, 11, 12 போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய கணக்கு தான் நம்ம போடணும். ஈஸியாக போட்டலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சென்டம், அக்கௌண்டன்சியில் நம்முடைய மைண்ட் போனால் சென்டம் எப்படி வாங்கிறதுங்கிறதுல மட்டும்தான் நம்ம சிந்திக்கலாம். ஹவு டு கெட் எ பாஸ், அது யார் வேணாலும் பண்ணலாம். நாம் சென்டமாக எய்ம் பண்ணணும், கேர்ஃபுல்லாக கவனிங்க போட்டலாம். தேங்க்யூ.